What's up guys, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தாய்லாண்டில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது இந்த இடத்துக்கு பேர் வந்து சஃபாரி வேர்ல்டு. மொத்தமாக இங்கே வந்து சஃபாரி பார்க், மெரெயின் பார்க்குன்னு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சஃபாரி பார்க்கை பற்றி பார்ப்போம். சஃபாரி பார்க் வந்து ஒரு ஓப்பன் ஜூ. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த டிக்கெட் கவுண்டருக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து சஃபாரி பார்க்கு உள்ளே போயிட்டு அந்த ஓப்பன் ஜூவில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் ரேட்லாம் நான் உள்ளே சொல்கிறேன். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு, மொத்தம் நாலு பேர் வந்திருக்கோம். நாலு பேருக்கான டிக்கெட்டு சஃபாரி பார்க், மெரெயின் பார்க்கானது. இப்போ சஃபாரி பார்க்கு போகிறதுக்கு வந்து உள்ளே ஒரு பஸ்ஸுக்கு வந்து 60 baht அதுக்கு தனியாக பே பண்ணோம். இங்கே தான் அந்த கோச் இருக்குது. நம்ம அந்த 60 baht அந்த டிக்கெட் எடுத்ததுக்கு வந்து இங்கே வந்து அங்கே கொடுத்துட்டு இந்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கணும். ஏறிட்டு உள்ளே போய்க்கணும். ஃபஸ்ட்லாம் 40 baht இருந்துச்சு, இப்போ வந்து 60 baht இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொரோனாவுக்கு அப்புறம். இதுதான் சஃபாரி பார்க்கோட ஓப்பன் ஜூ. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே என்னெல்லாம் இருக்கும் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு செக்இன் பாயிண்ட்டு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும். என்னென்னு தெரியுதுங்களா, ஜீப்ரா இருக்குது, அதுக்கப்புறம் கேமல்லாம் இருக்குது, வரி குதிரை, ஒட்டகம் எல்லாமே இருக்குது. எல்லாமே அப்படியே ஓப்பனில் தான் விட்டுருப்பாங்க. அப்படியே முன்னாடிலாம் கார்லாம் போயிட்டுருக்கு பாருங்க. இப்போ இந்த சைடு அப்படியே சுற்றிட்டு வருது. ஸ்லோவாக தான் போகுது. இந்த வியூவில் வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது. வரி குதிரை, ஒட்டகம்லாம் அந்த சைடு எல்லாமே காரில் வந்து நின்று பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது இந்த இடம் ஃபுல்லாக சகதியாக கிடக்குது. நேரத்தெல்லாம் மழை பெஞ்சுது, அதனால் உள்ளே ஃபுல்லாக சகதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்திங்கன்னா ஸ்டோக் நாரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக. இது நிறைய இருக்குது. இது ஒரு வகை உள்ளே நிறைய இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இது வந்து காண்டாமிருகம். காண்டாமிருகம் இங்கே நிறைய இருக்குது. நிறைய ஒரு 10 கிட்ட இருக்கும் போல் இருக்குது. பஸ்ஸுக்காரன் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்குறான். ஸ்லோவாக போனால் ஜூம் பண்ணி எடுக்கலாம் பார்த்தா ஸ்பீடாக போயிட்டுருக்கான். இப்போ வந்து பஸ்ஸு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால, அது உள்ளே கண்ணாடி இருக்கிறதுனால அது அப்படி தெரியுது. நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் காண்டாமிருகம் இங்கே. அப்படி அடுத்து வந்தீங்கன்னா இது ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி வந்து நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ அங்கே போய் பார்க்க முடியாது அதனால். இப்போ இங்கே வந்து மான் வந்து இங்கே நிறைய வகை இருக்குது. உங்களுக்கு 10 to 15 வகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூட இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம், கரெக்டாக தெரியல. 10 to 15 இருக்குது. இது மானா என்னன்னு தெரியல, அது போனது. இப்போ வந்து அப்படி பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் தூரம் தூரமாக நிற்குது, எதுவும் பக்கத்தில் வந்து இல்லை. இங்கே ஒன்று நிற்குது. இந்த சைடு எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாமே மான் தான். இங்கே ஒரு மாடும் சேர்ந்து நிற்குது. மாட்டு கொட்டாய் ஊரில் இருக்குல்ல, அதே மாதிரி மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி போவோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம். எந்த இடத்துல ஸ்லோவாக போனோமோ அந்த இடத்துல ஸ்பீடாக போயிடுறது. எங்கே ஸ்பீடாக போனோமோ அங்கே ஸ்லோவாக போகிறது. இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு, இது ஒரு மான் வகை. சரியான பெரிய கொம்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கவரி சேனல்லாம். சரியான கொம்பு இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இது பார்க்குறது நல்லாயிருக்கு. இதோட பேர்லாம் கரெக்டாக தெரியல, மானுன்னு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கான பேர் கரெக்டாக தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன மான், புள்ளி மான், புள்ளி மான்லாம் இருக்குது. நிறைய வகை இருக்குது. இன்னும் மானே முடியல. இந்த மான், இது ஒரு மான், இது ஒரு மாடு நிற்குது. பெரிய கொம்பு, எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்க. சரியான பெருசு கொம்பு. இந்த மாட்டு இடத்துக்கு வந்தாச்சு. மாட்டு கொட்டாய், நிறைய மாடு இருக்குங்க இங்கே. இந்தியன் மாடுலேருந்து எல்லா நாட்டு மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கொம்பு, நிறைய மாடு. எல்லாத்துக்கும் வேறு வேறு பேர்லாம் இருக்குது. பேர்லாம் கரெக்டாக தெரியல. நம்ம மாடு பார்த்தா மாடுன்னு தான் சொல்கிறோம். அதனால் இது ஒரு வகையான மாடுகள். நிறைய மாடு இருக்குது இந்த சைடு. அது அப்படி பாருங்கள், தூரத்தில் இருக்கனால சரியாக தெரியல. அப்புறம் முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. இவர் தான் காட்டுக்கு ராஜா. காட்டுக்கு ராஜா, இந்த ஜூக்கு இவர் தான் ராஜா. எப்படி படுத்து கிடக்குது பாருங்கள். ஓப்பனில் ஃபஸ்ட்டெல்லாம் சின்ன சின்னதாக அந்த மான், ஜீப்ரா எல்லாம் காட்டிட்டாங்க. இங்கே வந்து நம்ம ராஜா படுத்துருக்காரு.
நிறைய இருக்குது. அதில் ஒரு அஞ்சு கிடக்குது. அப்படியே சைடில் பார்த்தா இங்கே ஒரு ஆறு இது இருக்குது. கீழே இறங்குதான் அவ்வளோதான் போல இருக்குது. கீழெல்லாம் இறங்க விட மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ராஜாவோட தம்பிக்கு வந்தாச்சு. புலி, நிறைய புலி இருக்குங்க. இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த சைடு அங்கே ஒரு ரெண்டு போயிட்டுருக்கு. இங்கே ஒன்று நடந்து கிராஸ் பண்ணிட்டு போய்ட்டுருக்கு. அதுக்கு நேராக ஒரு வண்டி தெரிந்து பாருங்கள். அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. இங்கே வந்து யாரையும் தாக்கிடாமல் பார்த்துக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், சண்டை போடுது பாருங்கள். ரெண்டும் உள்ள தண்ணிக்குள்ளே வந்து ஜாலியாக சண்டை போட்டு கிடக்குதுங்க. அங்கே ஒன்று என்னென்னா தலையை தூக்கிட்டு பார்த்துட்ருக்கு. நிறைய இருக்குது இங்கே. ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 150 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டே ஆள் தான். அங்கே ஒரு வண்டி இருக்குது, லெஃப்டில் ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டியை காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே இருங்க. நல்ல வெயில், அதனால் தண்ணிக்குள்ளே போய் இருந்துக்கலாட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இவர் தான் அவர். இது முன்னாடி பார்த்தோம்ல, ஒரு நாரை, அதே வகையை சேர்ந்தது தான். இதில் நிறைய வகை இருக்குது. அங்கே மானில் பார்த்த மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி நிறைய வகை இருக்குது. அதுக்கெல்லாம் பேர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அப்படியே அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லாக தான் இருக்குது, நிறையா தான் இருக்குது. இந்த பாருங்க, அப்படியே ஃபுல்லாக. இது வேற வகை நினைக்கிறேன். அதுலலாம் வாய் வேறு கலரில் இருந்துச்சு, இதில் வாய் வேறு கலரில் இருக்குது இந்த நாரைக்கெல்லாம். அப்புறம் இந்த ஜூ வந்து டோட்டலாக 8 கிலோமீட்டர்ஸ். 8 கிலோமீட்டர்னால் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டார். நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிலைன்னு நினச்சேன், ஆனால் அது சிலை கிடையாது, நீர் யானை. நீர் யானை ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்க போகிறாங்க. நான் முன்னாடி போகிறேன், பக்கத்தில் போயிட்டு அதை எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள் இந்த நீர் யானை. அது பக்கத்தில் ஒன்று சின்னதாக இருக்குது, அதோடய குட்டியாக இல்லாட்டி வேறு எதுவும் தெரில. ஆனால் செம பெருசுங்க. எப்படியும் 300 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒன்று அதே 300 கிலோ வரும், அது ஒரு 100 கிலோக்கு மேலே இருக்கும். அவன்ட்டி இப்போ தான் கொண்டு வந்து போட்டார். அதுக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. பெரிய வாய் நீருக்குள்ளே இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறாங்க. எப்படி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஜூவோட லாஸ்ட் இதுதான், கரடி. இங்கே ரெண்டு வகையான கரடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஏசியன் கரடி, இன்னொன்று வந்து அமெரிக்கன் கரடி. இங்கே என்ன கரடின்னு தெரில, எல்லாமே கருப்பாக தான் இருக்குது. இங்கே ஒரு ரெண்டு இது படுத்துருக்கு. எல்லாம் இனால் பார்த்து படுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஒரு 3 இருக்குது. மேலே ஒன்று படுத்துருக்கு, கீழே 2 இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மெரெயின் பார்க், இதிலே இன்னொரு பாட்டு இருக்குது. நம்ம சஃபாரி பார்க் மட்டும் தான் பார்த்துருக்கோம். மெரெயின் பார்க்கில் வந்து அடுத்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாய். Thanks. சூப்பரா இருக்கு.